வணக்கம் சகாக்களே, நான் ஷியாம்லா. வெல்கம் டு பேஷன் க்ளோ. இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா, நம்மளோட யூடியூப் வீடியோஸில் எப்படி க்ரீன் ஸ்க்ரீன் வீடியோ, அதாவது இப்போ சப்ஸ்கிரைப் பட்டன் கீழே வந்துட்டு சில பேர் பார்த்தீங்கன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி வந்துட்டு போகும் இல்லையா, அந்த மாதிரிலாம் எப்படி செட் பண்ணுறது அப்படின்றது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் சர்ச் பாரில் போயிட்டு க்ரீன் ஸ்க்ரீன் சப்ஸ்கிரைப் பட்டனை டைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நிறைய வீடியோஸ் வரும். அதில் காப்பிரைட் ஃப்ரீ க்ரீன் ஸ்க்ரீன் வீடியோஸ் எது இருக்கோ அதை பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ டவுன்லோட் பண்ணிவிட்டு அந்த வீடியோவை தான் இப்போ நம்ம வந்துட்டு நம்ம வீடியோவில் வந்து அந்த க்ரீன் ஸ்க்ரீனை யூஸ் பண்ண போகிறோம். கைன் மாஸ்டர் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இங்கே ப்ளஸ் சிம்பிள் மாதிரி இருக்குல்லையே, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு மூணு ரேஷியோ காமிக்கும். அதில் வந்து யூடியூப் வீடியோ க்ரியேட் பண்ண போகிறீங்கன்னா 16:9 ரேஷியோ இருக்குல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மீடியா ப்ரௌசர் ஓப்பன் ஆகும். நீங்கள் எந்த வீடியோவில் வந்து க்ரீன் ஸ்க்ரீன் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு கீழே இந்த மாதிரி காமிக்கும். ஸோ ரைட் சைடில் டிக் சிம்பிள் இருக்கு இல்லையா, அதை கொடுத்துருங்க. கொடுத்தீங்கன்னா எடிட்டிங் பேஜ் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். உங்கள் வீடியோவில் எந்த இடத்துல க்ரீன் ஸ்க்ரீன் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ கீழே பார்த்தீங்கன்னா அதை வந்துட்டு அப்படியே ஸ்க்ரால் பண்ணிட்டு வாங்க. அந்த ஸ்லைடரை ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்து எங்கேருந்து நீங்கள் அந்த க்ரீன் ஸ்க்ரீன் வரணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பிளேஸில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா லேயர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. மீடியா அப்படின்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு எந்த க்ரீன் ஸ்க்ரீன் வீடியோ நீங்கள் ஆட் பண்ணணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்துடும் உங்கள் வீடியோவில். ஸோ இதை நீங்கள் வந்துட்டு பெருசு பண்ணிக்கலாம், சின்னது பண்ணிக்கலாம், ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஸோ என்ன எடிட்டிங் நீங்கள் அதில் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை முடிச்சுட்டு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா குரோமாக்கி அப்படின்ட்டு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு எனேபிள் இருக்குல்ல, அதை ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிங்கன்னா உங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த க்ரீன் ஸ்க்ரீன் போயிருக்கும். க்ரீன் ஸ்க்ரீன் போயிட்டு அதில் உள்ள டெக்ஸ்ட் மட்டும் உங்களுக்கு வந்து வரும். ஸோ இப்போ ரைட் சைடில் டிக் சிம்பிள் இருக்குல்ல, அதை கொடுத்துட்டு இப்போ உங்கள் வீடியோ ப்ளே பண்ணி பாருங்கள், உங்களுக்கே தெரியும். ஸோ என்னோடய க்ரீன் ஸ்க்ரீனில் வந்து சப்ஸ்கிரைப்னு இருக்கு இல்லையா, அதுதான் இருந்தது. இப்போ வந்து என்னென்னா நம்மளோட வீடியோ டெக்ஸ்டோட அது ஓவர்லாப் ஆகி வருதா, அதை வந்து இப்போ மூவ் பண்ணணும்னா ஜஸ்ட் அந்த ஸ்லைடரை கொண்டு வந்து அந்த க்ரீன் ஸ்க்ரீன் கிட்டே வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அது விசிபிள் ஆகும். ஸோ இதை வந்து நீங்கள் எந்த பிளேஸில் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிட்டு மூவ் பண்ணிக்கோங்க. எந்த பிளேஸில் வேணுமோ அங்கே மூவ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா அவ்வளோதான். ஸோ இப்போ ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்திருக்கும். டிக் கொடுத்துட்டு ப்ளே பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், கரெக்டாக வந்துருச்சா. இப்போ நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம். ரைட் சைடில் டாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆரோ சிம்பிள் மாதிரி இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டிங்கன்னா இங்கே ரெசல்யூஷனும் ஃப்ரேம் ரேட்டும் உங்களுக்கு கேட்கும். உங்களுக்கு எவ்வளோ பிக்சல் வேணும், எவ்வளோ ஃப்ரேம் ரேட் வேணுங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு கீழே எக்ஸ்போர்ட்டுன்னு இருக்குல்ல அந்த பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்கள் வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆகும். என்னோடய வீடியோ எக்ஸ்போர்ட் ஆகி வந்துருச்சு. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இங்கே அன்டைட்டில் 1720 பிக்சல்னு இருக்கு இல்லையா, இதுதான் நம்மளோட வீடியோ. இதை ப்ளே பண்ணி பார்க்குறதுனா பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ கரெக்டாக வந்துருச்சு இல்லையா. இதே மாதிரி நீங்கள் ஒரு வீடியோவில் எத்தனை க்ரீன் ஸ்க்ரீன் வீடியோஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு நீங்கள் எந்த பிளேஸில் வேணுமோ அங்கே வந்து அந்த ஸ்லைடரை ட்ராக் பண்ணி கொண்டு வந்து வச்சுட்டு நம்ம இங்கே பார்த்த ப்ரொசீஜர் மாதிரியே ஆட் பண்ணுங்கள், அவ்வளோதான். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா நம்ம வந்து காப்பிரைட் ஃப்ரீ க்ரீன் ஸ்க்ரீன் வீடியோஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணணும்.
இப்போ குரோமா கீ அப்படின்னா என்னன்ற கிளியர் ஐடியா உங்களுக்கு கிடச்சிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது, யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், காமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பேஷன் குளோப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா நியூ வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.